புஜாராவும் இன்கம்மிங் பொரியும், இதுதான் வந்து இன்னைக்கு நான் பேச போற விஷயம். என்னன்னா, புஜாரா வந்து இந்தியாவோட மிகச்சிறந்த பேட்ஸ்மேன், ஒரு ஒரு ஐகானிக் பிளேயர் இருப்பாங்க, ஒரு பெரிய பெரிய சாதனை படைத்த பிளேயர்கள் இருப்பாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அடுத்த வீரர் கிடைக்கிறதுக்கு இந்தியா வந்து எப்போவுமே தடுமாறும் திணறும். அது வந்து ஒவ்வொரு தலையுமே நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் டிராவிட் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவரோட இடத்த அப்படியே நிரப்புனவர் வந்து புஜாரா. ரொம்ப அந்த அவரோட அந்த டிஃபென்ஸ் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பெரிய வெற்றிகளை பெற்றுக் கொடுத்துருக்குது. டெஸ்ட்ல இந்தியாவுக்கு அது வந்து மிகப்பெரிய சக்தியா இருக்குது, புஜாராவோட டிஃபென்ஸ். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா கடைசி 2 வருஷத்துல அவரோட ஃபார்ம் வந்து வந்து ரொம்ப கவலைக்குரிய வகையில வந்து டேமேஜ் ஆகி இருக்குது. என்னன்னா, கடைசி 2 வருஷத்துல அவரோட ஆவரேஜ் வந்து வந்து 30க்கும் கீழே குறைவா இருக்குது. ஒரு பெரிய இன்னிங்ஸை கூட அவர் ஆடி இருக்கல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட்டு சில சீரீஸை பார்த்தப்போ சில விஷயங்கள் புரிஞ்சுது. அவருக்கு வந்து இன்கமிங் டெலிவரிஸில் ரொம்பவே திணறாரு. இதை வந்து ஆஸ்திரேலியா சீரீஸ் பார்த்தவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும், இங்கிலாந்து சீரீஸ் பார்த்தவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும், நியூசிலாந்து சீரீஸ் பார்த்தவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும், இப்போ திரும்ப இங்கிலாந்து சீரீஸ் பார்க்குறவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். ஆஸ்திரேலியா சீரீஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, 4 மேட்ச் இல்லையா, 4 மேட்ச் நடந்துச்சு, அதில் 8 இன்னிங்ஸ் இல்லையா, 8 இன்னிங்ஸில் வந்து 7 முறை வந்து ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு தான் வந்து அவுட் ஆகியிருந்தார் புஜாரா. அந்த 7 முறையில் 5 முறை வந்து பேட் கமின்ஸ் கிட்ட தான் அவுட் ஆகியிருந்தார், 2 முறை கேசல் விட்டுக்கிட்ட அவுட் ஆகியிருந்தார். பேட் கமின்ஸ் கிட்ட அவுட் ஆனது எப்படின்னா, 5 வந்து இன்கமிங் டெலிவரிஸில் தான் அவுட் ஆகியிருப்பார். அதாவது பேட் கமின்ஸ் புஜாராவுக்காகவே கொஞ்சம் ஒயிட் ஆஃப் த க்ரீஸ் போய் தன்னோட மணிக்கட்டை வந்து கொஞ்சம் இடப்பக்கம் திருப்பி நல்ல இன்கமிங் டெலிவரிஸாக வீசியிருப்பார். இந்த மாதிரி வீசப்பட்ட டெலிவரிக்கு எல்லாமே வந்து புஜாரா வந்து ரொம்பவே திணறி இருப்பார். ஒன்று எஜ் ஆகி இருப்பார், இல்லை போல்ட் ஆகி இருப்பார். எல்பிடபிள்யூ எப்படியாவது இந்த இன்கமிங் டெலிவரிஸ் உள்ள வர்ற பந்துகளுக்கு ரொம்ப அப்பட்டமாக திணறி இருப்பார் அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரிஞ்சிருந்துச்சு. அந்த சீரீஸ் முழுக்கவே இந்த மாதிரி ஒரே மாதிரியான பேட்டர்னில் தான் அவுட் ஆகியிருந்தார். அண்ட் அடுத்து இங்கிலாந்து சீரீஸ் அதுலேயும் பெரிய அவர் பெருசாக அவர் சோபிக்கலை. அண்ட் மேலும் அந்த சீரீஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கல, ஸ்பின்னர்களுக்கானதாக இருந்துச்சு. அண்ட் இப்போ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பார்த்தோம்னா, அதுலேயுமே வந்து போல்டோட அந்த ஒரு இன்ஸ்விங்கருக்கு தான் வந்து புஜாரா அவுட் ஆகியிருந்தார். அண்ட் இப்போ என்னென்னா, இப்போ இங்கிலாந்து சீரீஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இப்போ நேற்று வந்து செகண்ட் டெஸ்டோட ஃபர்ஸ்ட் டே வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதுலேயுமே வந்து அந்த இன்கமிங் டெலிவரிஸ் அப்படிங்கிறது தான் வந்து புஜாராவுக்கு வந்து பிரச்சனையாக இருந்திருக்கு. முதல்ல உள்ளே வந்தோடனே கொஞ்சம் நேரத்துலேயே, கிறிஸ்குள்ளே வந்தோடனே கொஞ்சம் நேரத்துலேயே ஆண்டர்சன் ஒரு நல்ல இன்கமிங் டெலிவரி போட்டிருப்பார். அது அதில் வந்து அந்த பந்தை வந்து காலில் வாங்கியிருப்பார் புஜாரா. அதுக்கு வந்து பயங்கரமாக அப்பீல் பண்ணாங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ். அம்பேர் வந்து கொடுக்கல, உடனே ரிவ்யூவும் போனாங்க. ரிவ்யூவில் என்னாச்சு அப்படின்னா, வெறுமனை ஹைட்டுனால தான் தப்பிச்சிருந்தார் புஜாரா. ஸோ கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த பால்லேயே அவுட் ஆகியிருப்பார். அண்ட் அகெயின் பார்த்தோம் அப்படின்னா, திரும்ப ஆண்டர்சன் பாலில் தான் அவுட்டும் ஆனார் புஜாரா. அந்த பந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பந்து ஆண்டர்சன் வந்து ஒயிட் ஆஃப் தி கிரீஸ் போய் மணிக்கட்டை கொஞ்சம் இடப்பக்கமாக திருப்பி ஒரு இன்கமிங் டெலிவரி பால் போடுற மாதிரியான ஆக்ஷனோடு தான் வந்திருப்பார். வந்து ஆனால் வந்த பந்து வந்து ஆனால் உள்ளே போகாமல் பிச்சாகி வெளியே போயிருக்கும். ஸோ இதில் வந்து ஏமாந்துருப்பார். இந்த விஷயத்தில் வந்து புஜாரா ஏமாந்துருப்பார். அவர் வந்து இன்கமிங் டெலிவரிக்கு ஷார்ட்டாக ரெடியாகி இருப்பார். பார்த்தா பந்து வெளியே போனோன்னு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அரைக்குறையாக பேட் அவுட்டு எஜ் ஆகி அவுட் ஆகியிருந்தார். ஸோ இந்த இன்கமிங் டெலிவரி அப்படிங்கிறது வந்து புஜாராவுக்கு வந்து எப்போவுமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பந்து உள்ளே வந்தாலும் தடுமாறுறாரு, உள்ளே வர்ற மாதிரி வந்து சர்ப்ரைஸாக வெளியே போனாலும் அவரால் அந்த நேரத்தில் வந்து லீவ் பண்ண முடியல, ரொம்பவே திணறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து கண்டினியூஸாக வந்து இருக்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியா சீரீஸில் 5 முறை எடுத்திருக்கிறாரு. ஒரே பவுலர், ஒரே பேட்ஸ்மேனோ, ஒரே மாதிரி ஒரே லைன்லேருந்துல 5 முறை எடுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது புரியும். அந்தளவுக்கு வந்து புஜாராவோட ஃபார்ம் வந்து டேமேஜ் ஆகிருக்குது. அவரை வந்து ஈஸியாக வந்து எல்லாராலையும் வந்து டேக்கிள் பண்ண முடியுது பவுலர்களால். இப்படி போட்டால் புஜாரா நிச்சயமாக தடுமாறுவாருன்னு புரியுது. அதே மாதிரி தொடர்ந்து வீசுகிறாங்க, தொடர்ந்து அவுட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து புஜாரா வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இந்த ரொம்ப நேரம் கிரீஸ்குள்ளே நிற்கிறாரு, நின்றும் அவரால் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியலை அப்படின்னா, இந்த விஷயம் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. மற்ற பால்ஸ் அவரால் அவர் எவ்வளோ திறமையாக சமாளிக்கிறாரு, லீவ் பண்ணுறாரோ, அதே அளவுக்கு இன்கமிங் டெலிவரிஸையும் வந்து சரியாக வந்து எதிர்கொள்கிறதுக்கும் லீவ் பண்ண முடிஞ்சால் லீவ் பண்ணுறதுக்கும் அவர் வந்து இன்னும் வந்து தயார் நிறைய வந்து
நிறைய வந்து முயற்சி செய்யணும். அது வந்து செய்யாத வரைக்குமே வந்து புஜாராவோட ஃபார்ம், புஜாரா வந்து திரும்ப ஃபார்முக்கு வருவார் அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா புஜாரா மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப தேவை. உலக அளவிலேயே அவர் மாதிரியான பேட்ஸ்மேன்கள் வந்து ரொம்ப அபூர்வமானவங்க இப்போதைய கிரிக்கெட்டில். ஏன்னா T20s எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி முழுக்க முழுக்க டெஸ்ட் பிளேயராக மட்டுமே இருக்கிறதுங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு தனி வந்து தனி துணிச்சல் வேணும். அது வந்து புஜாரா கிட்ட இருக்குது. அண்ட் மிகப்பெரிய இன்னிங்ஸ்களையும் ஆடி கொடுத்துருக்கிறாரு இந்தியாவுக்காக. அப்படி ஒரு பேட்ஸ்மேன் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ஒரு செஞ்சுரியே அடிக்காமல் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடாமல் இப்படி நிற்கிற இப்படி வந்து தொடர்ந்து வந்து ஒரே மாதிரியே அவுட் ஆகிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து கவலைக்கு அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. சீக்கிரமாக வந்து புஜாரா வந்து தன்னோட இந்த அந்த இன்கமிங் டெலிவரிஸில் திணற அந்த விஷயத்தை வந்து சரி செஞ்சுட்டு வந்தார் அப்படின்னா மிகப்பெரிய அளவு அடுத்த இந்த இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப், இந்த 2 வருஷம் சைக்கிள் இருக்கு இல்லையா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள், அதில் இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய பலமாக இருக்கும். அண்ட் இந்த இங்கிலாந்து சீரீஸும் வந்து அவருக்கு ரொம்பவே முக்கியம். கோலி வந்து ஏற்கனவே வந்து ஒரு 2-3 முறை புஜாராவோட பெயரை குறிப்பிடாமலேயே வந்து அவரை வந்து போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் விமர்சிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரியான சமயத்தில் இந்த 5 மேட்ச் இருக்குது, 5 மேட்சில் 10 இன்னிங்ஸ் இருக்குது. இந்த 10 இன்னிங்ஸும் வந்து புஜாராவோட கரியரை வந்து எதிர்காலத்தை வந்து நிர்ணயிக்க போகிற இன்னிங்ஸாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து புஜாரா வந்து 3 இன்னிங்ஸ் முடிஞ்சிட்டு நம்ம 7 இன்னிங்ஸ் அவர் கையில் இருக்குது. இந்த 7 இன்னிங்ஸ்லேயும் வந்து அவர் வந்து தான் யார் அப்படிங்கிறத நிரூபித்து காமிக்கணும். ஸோ அதை அவர் செஞ்சாகணும். அதுக்கு இந்த இன்கமிங் டெலிவரிஸில் வந்து அவர் தடுமாறுறத வந்து குறைச்சாகணும். ஸோ இதை வந்து செய்வார்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா புஜாரா மாதிரியான ஒரு திறமையான வீரருக்கு தன்னோட தவறு என்னன்னு இதுவரைக்கும் தெரியாமல் இருக்காது, நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து இதை சரி செஞ்சுக்கிற அந்த ஒரு ப்ராசஸில் இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமே சரி பண்ணி திரும்பியும் முழுமையான ஃபார்முக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம்.